பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா இந்த குழந்தையே உன் மனதில் உள்ள குழப்பம் இதுதானே அப்பா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எப்போது எனது துயரங்கள் ஆகலும் எப்போது எனது பிள்ளைகளை கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லையா தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது நீங்களும் எனக்கு உதவி செய்யவில்லை நான் என்னதான் செய்வது எப்போது என் வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்றுதானே கேட்கிறாய் நான் கூறுவதை தெளிவாக கேள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கின்றது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளால் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று யோசிக்காதே இன்றும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து போகாதே முதலில் இந்த எண்ணங்களை உன் மனதில் இருந்து தூக்கி எறி உன் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுக்கிறார்களா அவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிடு அவர்களுக்கு உன் அன்பு புரிந்து கொள்ளும் அளவு அறிவில்லை என்று நினைத்துக்கொள் இல்லை என்றால் உன்னை போன்ற ஒரு வைரத்தை மண்ணில் தூக்கி போட அவர்களால் முடியுமா அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் நீ கவலைப்படாதே ஒரு நாள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வருவார்கள் ஆனால் அன்று காலம் கடந்திருக்கும் உன்னை உயிராக நேசிக்கும் ஒரு உறவு உன்னிடம் வந்து சேரும் அதன் பிறகு உன் வாழ்க்கையே மகிழ்ச்சி பூங்காவாய் அமையும் நன்றாக புரிந்து கொள் உன்னை வெறுப்பவர்கள் மட்டுமல்ல உன்னை தங்கள் உயிராக நேசிப்பவர்களும் இனிமேல் நேசிக்க இருப்பவர்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே அவர்களை உதாசீனப்படுத்தாதே அவர்கள் மீது அன்பு செலுத்து மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்கு கிடைக்கும் நேரத்தில் அவர்களுடன் பேசு அவர்களின் விருப்பம் என்னவென்று தெரிந்து அதை நிறைவேற்று உன்னை விட்டால் அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு கஷ்டம் வருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது வெற்றி என்னும் வீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில்
எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். நீ மதிக்க வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய். அது கூடாது. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ ஒன்றை நினைத்து செய்ய அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளது. எனவே மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதற்காக நீ பயப்படாதே என் குழந்தையே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். உன் மனதின் வலி உன் சாயப்பாவுக்கு உயிரின் வலி என்று புரிந்து கொள். என் கண்ணே, உனக்கு நான் இருக்கிறேன். நீ அழாதே. உன் அப்பா ஆறுதலாய் நான் உன் கண்ணீரை துடைத்து இருக்கிறேன். நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையானவன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு, பயப்படாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாய் நேர்கோட்டில் என் கண் பார்வையில்தான் உள்ளது. என் இதயத்தின் கருவறையில் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழ்வாய். முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு. அப்பொழுதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்துவிட்டாய். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக விலக்கப் போகிறேன். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நீ எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.